والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، ورضوان من الله أكبر، صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அக்பர், மிகப்பெரியது என்று தன் திருமறையிலே மூன்று விஷயங்களை குறித்து அல்லாஹு பேசுவான். முதல்மையானது ரிதுவானு மினல்லாஹி அக்பர், அல்லாஹுவினுடைய திருப்பொருத்தம்தான் மிக உயர்ந்தது. இரண்டாவது வல திக்ருல்லாஹி அக்பர், அல்லாஹுவினுடைய திக்ர் தான் மிகப்பெரியது. இந்த ரெண்டையும் விளக்கும் பொழுது அதாபுல்லாஹி அக்பர், அல்லாஹுவின் வேதனை மிகப்பெரியது. இந்த மூன்று விஷயம் குறித்து தான் அக்பர் என்று குர்ஆனில் வருகிறது. அக்பர் என்பது ஒவ்வொரு தொழுகையினுடைய ஒவ்வொரு ருக்கூனுக்கும் மத்தியிலும் அல்லாஹுனுடைய சிறப்பு பெயர்கள் வேற எதையும் நாம சொல்லவில்லை. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று நாம் ஒவ்வொரு தொழுகையிலேயும் இத்தனை தடவை நாம் அக்பர் என்று சொல்கின்றோம் என்பதை நாம் கணக்கிட்டு பார்த்தோம். ஆனால் அப்போ ஒரு லுவானம் என்ன, அல்லாஹுவின் திருப்பொருத்தம் ஆக மிகப்பெரியது அதுதான், உச்சம் அதுதான். அதனால்தான் அல்லாஹ் நம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாய்களே கல்லடி பட்டு கணுக்கால் உடைந்து அவர்கள் ஒரு தோட்டத்திலே நுழைந்து ஓய்வு எடுத்த பொழுது அல்லாஹ்விடம் முறையிட்ட அந்த துவாவிலே, யா அல்லாஹ், உன்னுடைய திருப்பொருத்தம் தான் எனக்கு வேண்டும், உன்னுடைய திருப்பொருத்தம் மட்டும் இருந்துவிட்டால் இப்படிப்பட்ட இந்த சோதனை எல்லாம் எனக்கு ஒரு பொருட்டல்ல என்று சொல்வார்கள். அப்ப நான் எப்படிப்பட்ட சோதனையா இருந்தாலும் சரி, உன்னுடைய திருப்பொருத்தம் மட்டும் எனக்கு இருக்கணும், அதை அடையாமல் நான் விடமாட்டேன் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறதை பார்க்கின்றோம். நபிமார்களை குறித்து அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா பொழுந்துரைக்கும் போது கூட இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி வகான இந்த ரப்பிஹி மர்லியா, அல்லாஹ்வின் பொருத்தம் பெற்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்வான். சஹாபிகளை குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது ரலியல்லாஹு அன்ஹு வரலு அன்ஹு என்று நாம் சொல்கின்றோமே, அல்லாஹ்வின் திரு பொருத்தம் பெற்றவர்கள் என்றுதான் அதற்கு அர்த்தம். அதுல கூட அல்லாஹ்வின் அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அல்லாஹ்வுடைய பொருத்தம் தான் முதல்ல வருது. அல்லாஹ் திருப்திப்பட்டு கொள்ள வேண்டும், அவன் திருப்திப்பட்டதை முற்படுத்தி மனிதர்கள் அல்லாஹ்வை திருப்திப்பட்டதை பிற்படுத்தி கூறுகின்றார். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ், நன்மை தீமை நிற்கக்கூடிய திராசை எனக்கு காட்டு, நான் அதை பார்க்க வேண்டும் என்று கேட்கின்றார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவர்களுக்கு அந்த திரையை விளக்கினான், அதை பார்த்தார்கள். அந்த திரையை பார்த்தவுடன் அவர்கள் ஸ்தம்பித்து போய்விட்டார்கள், பிரஜை அற்று போய்விட்டார்கள். ஏனென்றால் மஷ்ரிக்குக்கும் மக்ரிபுக்குமான அளவில் பெரியது, பூமியை விடவும் பெரியது. சூரியன் உதிக்கும் இடம் பூமி இல்லையே, வேற கோலத்திலிருந்துல உதிக்குது. அப்ப மஷ்ரிக்கிலும் மக்ரிபுக்கும் மத்தியில விடவும் பெரியதாக அந்த நன்மை தீமை நிற்கக்கூடிய திராசு இருக்கின்றதே, இந்த திராசுல எப்படி நம்ம நன்மை செஞ்சு இந்த திராசுல போட்டோம்னா அது ஒரு ஓரத்துல தானே கிடக்கும். அப்ப எவ்வளவு நன்மை செஞ்சாலும் அந்த திராசை நிறைக்க முடியாதே என்ற கவலை இல்லையா அல்லாஹ், இவ்வளவு பெரிய திராசில நான் எந்த நன்மையை போட்டு நான் நிற்க முடியும், எப்படி நான் அதை நிறைவு செலுத்த முடியும் என்று சொல்லும் பொழுது அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா கூறுவான், என்னுடைய திருப்பொருத்தம் மட்டும் இருந்துவிட்டால்
ஒரு சின்ன பேரித்தம்பழத்தினுடைய தர்மத்தை நீ கொடுத்தாலும் கூட அதுல என்னுடைய திருப்பொருத்தம் மிருதுவான் இருந்து விட்டால் அந்த தராசு நிறைந்து விடும் என்று அல்லாஹ் சொல்லுவான். ஆக நிறைய அமல் செய்வதும் நோன்பு நோற்பதும் ஹஜ் செய்வதும் நன்மையை தரக்கூடியதுதான். ஆனால் அல்லாஹ்வின் திருப்பொருத்தம் அதில் இருக்க வேண்டும். திருப்பொருத்தை நாடியதாக அது இருந்தால்தான் அது செல்லுபடியாகும். மன்சூர் ஜக்கி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவருடைய மாணவர் கனவில் கண்டு நிலைமையை பற்றி விசாரிக்கும் பொழுது நான் அல்லாஹ்வின் சன்னிதானத்திலே நிறுத்தப்பட்டேன், பயத்தினால் எனக்கு வேர்த்து ஓடுகின்றது, அல்லாஹ் எனக்காக என்ன செய்தாய் என்று கேட்டான். யா அல்லாஹ், நான் ஹஜ் செய்தேன், ஹஜ் என்னுடைய கடமை, அந்த ஹஜ் செய்வதற்கு உடல் ஆரோக்கியத்தையும் பணத்தையும் தந்தது நான், அதை செய்யவில்லை என்றால் நீ குற்றம் பிடிப்பப்படுவாய், அதனால் நீ ஹஜ் செஞ்சிருக்கிறாய். வீர அறப்போரில் ஈடுபட்டேன், அறப்போரும் அப்பொழுது கடமை, அதற்கான தாக்கத்தையும் தந்து அதுல போகல சொன்னா நீ குற்றம் பிடிக்கப்படுவாய். இப்படியாக இவர்கள் ஒவ்வொரு கடமைகளாக சொல்கின்றார்கள். தொழுகை, நோன்பு இதையெல்லாம் சொல்லும் பொழுதெல்லாம் அல்லாஹு ஜல்லத்தானோ தான அதெல்லாம் நான் விதித்த கடமை இல்ல, அது செய்யலன்னா நான் உனக்கு குற்றம் பிடிப்பன, எனக்காக வேண்டி என்ன செய்தாய் என்று சொல்லும் பொழுது இவர்கள் செய்ததெல்லாம் சொல்லி முடிச்சு கடைசியில் அவர்கள் உயர்த்து விலவெலத்து போய் எதை சொல்வது என்று தெரியாமல் திக்கு முக்காடி நிற்கும் பொழுது மன்சூர் அந்தக்கு ஒரு அமல் இருக்கிறது. அவர்கள் பெரிய முஅல்லிமாக இருந்தார்கள், ஹதீஸ்களை வல்லுநர். அவர்கள் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அவர்களுக்கு பாடம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. மாணவர்கள் 1000 பேரோடு அவர்கள் வீதியில் வந்து கொண்டிருக்காங்க. இப்ப அந்த உஸ்தாதுக்கு எவ்வளவு விதமான ஒரு கண்ணியமான ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்படி வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுது மனிதருக்கு நோவினை தரக்கூடிய, இடைஞ்சல் தரக்கூடிய ஒரு பொருள் பாதையிலே கிடக்கின்றது. அவர்கள் நினைத்திருந்தால் தன்னுடைய மாணவர்களுக்கு ஒரு ஜாடை செய்திருந்தால் அதை எடுத்து அந்த பக்கம் போட்டுதான் போட்டிருப்பாங்க. ஆயிரக்கணக்கான மாணவர்கள் ஊழியம் செய்வதற்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மன்சூர் ஜக்கி அதை தானே எடுத்து தானே கொண்டு போய் என்ன செய்தார், ஒரு வாரமாக ஒதுக்கி வைத்தார். இந்த கண்ணியம் பார்க்கவில்லை, அல்லாஹ் தஆலா அதை பொருந்திக்கிட்டான். நோன்பு ஹஜ் சக்காத்து எல்லாத்தையும் விட்டுட்டு நீ அதை சுய கௌரவம் பார்க்காம உன்னுடைய மாணவர்கிட்ட சொல்லி நீ ஏவாம நீனே அதை செய்தாயே, அது எனக்கு பிடிச்சு போச்சு, போ சொர்க்கத்துக்கு, உயர்ந்த பதவியை அடைந்து கொள். அப்போ 100% அந்த அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோட ஒத்து போர் எதை கொண்டு அல்லாஹ் பொருத்திக் கொள்வான் என்று தெரியாது. அதுல 100% எந்த பழுவில்லாமல் போய் அல்லாஹ் இடத்துல போய் சேர்ந்துருச்சுன்னா அது அல்லாஹ்வுக்கு பிடித்து விடும். அப்ப நம்முடைய அமல்களை மாத்திரம் வைத்து நாம் சொர்க்கம் போக முடியாது. அந்த அமல்களிலே அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை நாடியவனாக, அதை தேடியவர்களாக செய்யும் பொழுதுதான் அந்த செயலே ஒப்புக்கொள்ளப்படக்கூடியதாகும். அல்லாஹ் அதுக்கு நன்மை கிடைக்கும், நம்ம செய்ததுக்கு நன்மை கிடைக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் தான் மிகப்பெரியது, அதுதான் உயர்ந்தது. ஜுலைபீப் ரலி அல்லாஹு தஆலா அவர்கள் தோற்ற பொலிவு இழந்தவர்கள், கருப்பின அடிமை, அகோரமானவர்கள், யாரும் பொன் கொடுக்கவில்லை, நாம் பகிர்ந்த விஷயம்தான் இந்த தலைப்பிற்கு அது பொருத்தம் என்பதற்காக மீண்டும் அதை நினைவுறுத்துகின்றேன். யாரும் பொன் கொடுக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் திருமணம் முடிக்கலையான்னு 2-3 தடவை கேட்டாங்க, அவங்க ஒண்ணுமே சொல்லல. அதனால ஒரு நேரத்தில் என்ன செஞ்சாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில், ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையை விட்டு எங்கும் போக மாட்டாங்க, மற்ற சஹாபிகளும் இவரோட நெருங்கிய நட்பில் இல்லை. அசல்லா சபையில இருப்பாங்க, வைக்குவாங்க, போவாங்க, யாரோ என்ன தெரியாத ஆள் மாதிரி இருப்பாங்க. அவர்களுக்கே தன்னுடைய தோற்றத்தினுடைய ஒரு விகாரத்தினால அவர்கள் ஒதுங்கி இருப்பாங்க. பெருமானாரின் மீது பேர் அன்பு மிக்கவர்கள்,
ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேக்குறாங்க ஒரு நாள், யா ரசூலுல்லாஹ், சொர்க்கத்திலேயாவது எனக்கு திருமணம் முடிக்குமா முடியுமா என்று கேட்டவுடன் ரசூலுல்லாஹ் கண் கலங்கிட்டாங்க. உடனே அது ஒரு சஹாபி வந்தான். அந்த சஹாபியிடம் உங்களுடைய மகளை நான் பெண் கேட்கிறேன் என்றார்கள். அந்த சஹாபிக்கு ரசூலுல்லாஹ் மனம் முடிக்கத்தான் கேட்கிறான்னு சொல்லி பேர் ஆனந்தம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் எனக்காக கேட்கல, ஜிலேபிக்காண்டி கேட்கிறேன் என்று சொன்னவுடன் அவர் நான் என் மனைவிட்டு கேட்டு சொல்றேன்ட்டு போயிட்டான். மனைவியிடம் வந்து சொன்னவுடன் மனைவி அதற்கு மேல, எப்படி நம்ம மகளை போய் அவருக்கு போய் கொடுக்கிறது என்று அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கிறதை மகள் கேட்கின்றாள். அல்லாஹ்வின் தூதர் முடிவெடுத்து பொன் கேட்டதுக்கு அப்புறம் அதுல உங்களுக்கு கருத்து சொல்றதுக்கு என்ன இருக்குது, நான் அந்த ஜிலேபியை தான் முடிப்பேன் என்று அந்த பெண் சொன்னவுடன் பிடிவாதமாக அந்த பெண் சொல்லிவிட்டாங்க. அல்லாஹ் ரசூல் தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் அதை விட நீங்க சிறந்ததை நீங்க தேர்ந்தெடுத்துட முடியுமா? எனவே மகளுடைய வற்புறுத்தத்தின் காரணமாக அவர் பெருமானாரிடம் ஓடி வருகின்றார். அதுக்குள்ள இறை வசனமும் இறங்கிவிட்டது. உமா கானலி முஹ்மினின் வலா முஹ்மினத்தின், அல்லாஹும் ரசூலும் ஒரு முடிவு எடுத்தது பிறகு அதற்கு பிறகு நீங்க ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை என்று வசனம் இறங்கியது. திருமணம் முடிந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணிற்காக அதிகமான துவா செய்தார்கள். அல்லாஹ் அருள் வளத்தை கொட்டுவானாக, இரணத்தில் பரக்கத்தினுடைய ரிசுக்கை விசீரணிப்பாக என்று அதிகமான துவா செய்தார்கள். ஒரு யுத்தம், அந்த யுத்தத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த யுத்தத்தில் கலந்து கொள்கின்றார்கள். யுத்தத்திலே சில சஹாபிகள் ஷஹீதானார்கள். எனவே ஷஹீதானவர்கள் யார் யாரெல்லாம் இல்லை, இவர்களை எல்லாம் தேடிவார்கள் என்று சொன்ன பொழுது சஹாபிகளும் போய் தேடி சில சஹாபிகளுடைய புனித உடல்களை சேகரித்துக் கொண்டு வந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, ஜுலைபீப் எங்க? அப்ப அந்த சஹாபிகளே அதுல கவனம் செலுத்தல. ரசூலுல்லாஹ் குறிப்பா கேட்கிறாங்க, ஜுலைபீப் எங்க கேட்டவுடன் அதன் பிறகு ரசூலுல்லாஹ்வும் தேடி போனார்கள். ஏழு இஸ்லாமிய விரோதிகளை வெட்டி வீழ்த்தி விட்டு அவர்களும் ஷஹீதாக இருந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா கபர்லையும் கபர்ல இறங்கல, கூட வந்து ஜனாசாவில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். ஜனாசா தொழுகையை நடத்தியிருக்கின்றார்கள். குறிப்பிட்ட ஒரு சில ஜனாசாவுக்கு தான் அவர்கள் குழியில இறங்கினதுல இந்த ஜிலேபிபுடைய ஜனாசாவிலும் உண்டு. ஜனாசாவை தன்னுடைய கையில் ஏந்தி அல்லாஹ்விடம் கூறினார்கள், யா அல்லாஹ், நான் இவரை பொருந்திக் கொண்டேன், நீனும் இவரை பொருந்திக் கொள்வாயாக. அதற்காகத்தான் இதை சொல்ல வந்தேன். இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, அவங்களும் அதுல கலந்து கொள்றாங்க. போரில் உதவி செய்வதற்காக அவங்க வருவார்கள். அவர்கள் இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கொஞ்சம் கால் போரில் நின்று ஊனல் போர் செய்ய முடியாத அளவுக்கு உண்டான ஒரு பலகீனத்தில் உள்ளவர்கள். மற்ற உதவிகளுக்காக அவர்கள் வருவார்கள். அல்லாஹ்வின் பொருத்தமும் அல்லாஹ்வின் ரசூலுமும் பொருத்தமும் கிடைச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன வேணும்? எனவே நான் இந்த ஜனாசாவாக இருந்திருக்க கூடாதா? எப்படிப்பட்ட ஒரு பிரார்த்தனை! நபி கேட்டுட்டாங்களே, ஜனாசாவை கையில ஏந்தி நானும் பொருந்திக் கொண்டேன், நீனும் பொருந்திக் கொள்வாயாக, இந்த துவாவிற்காக வேண்டி இந்த ஜனாசாவாக நான் இருந்திருக்க வேண்டுமே என்று கேட்டார் என்று சொன்னதாக ஹதீஸ் ஷரீஃபிலே பார்க்கிறோம். ஆக இறைவனுடைய திருப்பொருத்தம் என்பது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல, அதுதான் முக்கியமானது, அதுதான் மிகப்பெரியது என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கின்றான். அப்படி இறை திருப்பொருத்தம் ரிலவான் கிடைத்து விட்டால் அல்லாஹ் இந்த உலகத்திலையும் அரியாபுரத்திலிருந்து நமக்கு உதவி செய்வான், மறு உலகத்திலையும் அல்லாஹ் அரியாபுரத்திலிருந்து உதவி செய்வான். இறைவனுடைய திருப்பொருத்தம் வேணும். எந்த விதமான மனித நோக்கோ உலக நோக்கோ இல்லாமல் அல்லாஹ்விற்காக வேண்டியே அது ஆகிவிட்டால் அல்லாஹ்வினுடைய உதவி நிச்சயமாக இந்த உலகத்திலும் வந்துடும், மறு உலகத்திலும் வந்துடும். ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் ஒரு யுத்தத்திற்கு சஹாபிகளை அனுப்புகின்றார்கள். ரசூலுல்லாஹ் அந்த யுத்தத்திற்கு கலந்து கொள்ளுங்க, வேற ஒரு படையை அனுப்புகின்றார்கள். கடற்கரை ஓரமாக அந்த படை செல்ல வேண்டும்.
அபி உபைதத் இப்னு ஜர்ரா மாபெரும் சிறந்த சஹாபி அமீனு ஹாதிஹில் உம்மா என்று பெருமானாரினுடைய நபித்துவ வாயால் இந்த உம்மத்தின் நன்னம்பிக்கையாளர் என்று சான்றிதழ் வழங்கப்பட்ட அபி உபைதா. எப்பொழுதும் யுத்தத்திற்கு படையை அனுப்பும் பொழுது உணவுப் பொருட்கள் அல்லது திருகங்கள் தீனார்கள் கொடுத்தனுப்புவார்கள். அது கஷ்டமான காலம், கொடுப்பதற்கு ஒண்ணுமே இல்லை. ஒரு ஒரு பயிரை கொஞ்சம் பேர்த்தம் பழத்தை கொடுக்கறாங்க, 300 பேர் போறாங்க. யோசிச்சு பாருங்க, யுத்தத்துக்கு போகக்கூடியவர்கள் திடமான சாப்பாடு சாப்பிடணும், எதிரியோட மல்லிடணும், பேர்த்தம் பழத்தை கொடுக்கறாங்க. அபியுபயுத்தெழுப்புற அவங்க தான் யுத்தத்தின் தளபதி. அல்லாவின் திருப்பொருத்தத்தை நாடி அதை வாங்கிட்டு போறாங்க. என்ன இதை தர்றீங்க, எப்படி போய் போறதுன்னு கேட்கல. இந்த பேரித்தம்பளத்தை கொண்டு போய் கொடுக்கறாங்க. ஒரு நாளைக்கு முழுக்க ஒரு ஆளுக்கு ஒரு பேர்த்தம்பளத்தை கொடுப்பாங்க. 300 பேர் அதை நாங்கள் வாயில வைத்து சோதித்துக் கொண்டே இருப்போம். சஹாபிகளும் கேட்கல. அல்லாஹ்வும் பொருத்தமும் ரசூலின் திருப்பொருத்தம் தான் வேணும். நாட்கள் நீடிக்கின்றது, உண்பதற்கு உணவு இல்லை, தண்ணீர் இருக்கு, சாப்பிடறதுக்கு ஒண்ணில்லை. ஒரு நாள், 2 நாள், 3 நாள் ஆகிவிட்டது, பசியோடு இருக்கிறாங்க. கடற்கரையில் ஒரு மாபெரும் மீன் ஒன்று கரை ஒதுங்கியது. எப்படிப்பட்ட மீன் என்றால், அதனுடைய ஒரு கண்ணிலே 2 பேர் உட்காரலாம், அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு மீன். அப்ப இதை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா என்று அவர்கள் ஆலோசித்து, அப்பொழுதெல்லாம் சரியத்தினுடைய சட்டங்கள் முழுமை பெறாத ஒரு நேரம், அதான் மீன்கள் செத்து போனாலும் சாப்பிடலாம். அதுவும் அபியுபயுத்தெழுப்புற ஜர்ரா அவர்கள் சொல்லிட்டாங்க, சாப்பிடலாம், அதுவும் இல்லாம இக்கட்டான நிலைமையில் நமக்கு அது ஜாயிஸ் தான், எனவே சாப்பிடலாம்ட்டாங்க. 3 மாதம் முற்றுகை நீடித்தது. 3 மாதம் அதை தான் சாப்பிட்டாங்க. அதனுடைய எலும்புகளை வைத்து கூடாரம் அமைத்தார்கள். அவ்வளவு பெரிய மீன். சொல்றாங்க, நாங்க அந்த யுத்தத்திலிருந்து திரும்பி வரும்பொழுது நாங்கள் பூசினார் போல கொஞ்சம் உடம்பு வச்சுட்டு வந்தோம்ட்டாங்க. அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை நாடி வேற எதுவுமே இல்லை, கொஞ்சம் பேரித்தம்பழத்தை கொண்டு போனாங்க. அல்லாஹு தஆலா எப்படிப்பட்ட ஒரு ரிஸ்கை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கினார்கள். நடந்த விவரத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறினார்கள், அது ஜாயிஸ்தானா என்று. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஆழமாக பதிய வைக்க வேண்டும் என்பதற்காக அதில் ஏதாவது மிச்சம் இருக்குதா, இருக்குது சொன்னாங்க. அப்ப தானும் சாப்பிட்டு அது ஜாயிஸ்தான் என்பதற்கு ஆழமாக பதிய வைப்பதற்காக தானும் அதை சாப்பிட்டார்கள் என்பதை பார்க்கட்டும். அல்லாஹ்வின் திருப்பொருத்தம் தான் மிக முக்கியமானது. நீ அபியுபைதாவ பத்தி எடுத்ததுனால அதனுடைய நிகழ்ச்சியையும் சில விஷயங்களையும் சொல்லுவோம். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவருடைய காலத்தில் இதே அபியுபைதா ரலியல்லாஹு தஆலா ஹாலித் பின் வலீத் அவருடைய தலைமையில் ஒரு யுத்தத்திற்கு அனுப்பி வச்சிருந்தாங்க அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு. அபியுபைதா அவர்கள் அதுல சாதாரண சிப்பாயாக இருக்கின்றார்கள். அது வெகு நீண்ட தூரம். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா வஃபாத்தாகிட்டார்கள். யோகமித்தமனதாகவும் அபூபக்கர் சித்தீக் அவருடைய வசியத்தின்படியும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அமீருல் மோமினாக ஆகிட்டாங்க. இப்பொழுது ஒரு கடிதம் கொடுத்து அனுப்புறாங்க வேறொருவரிடம், இதை அபூபைதா அவங்கள்ட்ட கொண்டு கொடுத்துருங்க. அதுல என்ன எழுதியிருக்குது என்றால், படை தளபதி ஹாலித் பின் வலீதை அவர்களை இந்த படையில் இருந்து நான் நீக்கிவிட்டு உங்களை நான் தளபதி ஆக்குகிறேன். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள். இப்பொழுது நான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமீருல் மூமினாக நான் இருக்கிறேன் என்ற விஷயத்தை எழுதியிருக்கேன். இந்த கடிதம் அபியுபைதா அவங்களுக்கு போய் கிடைச்சிருச்சு. இந்த கடிதத்தை அவங்க, ஒரு தளபதி பொறுப்பு என்பது ஒரு கவர்னர் போஸ்ட் மாதிரி. அபியுபைதா ரலியல்லாஹு அவர்கள் அந்த யுத்தம் முடிகிறது வரைக்கும் அந்த கடிதத்தை ஹாலித் பின் வலீத் அவர்கள்ட்ட கொடுக்கல. அதை முடிச்சுட்டு மஸ்ஜித் அக்ஸாவை நோக்கி அடுத்து பயணம் போக வேண்டியிருக்கு. இந்த இடத்துல யுத்தத்தை முடிச்சுட்டு ஷாம் பக்கம் மறுபடி போகணும்.
இந்த யுத்தத்தில் முடியறது வரைக்கும் கொடுக்கவில்லை. கொடுத்து முடித்த யுத்தம் முடிந்தவுடன் அபி உபைதா அவர்கள் கடிதத்தை ஹாலித் இப்னு வலீத் அவர்களிடம் காட்டுறாங்க. ஹாலித் இப்னு வலீத் அவர்கள், இதையா நீங்க முதல்லயே நீங்க தரல என்று சொன்னவுடன் அபி உபைதா அவர்கள் சொன்னார்கள், நீங்களும் அல்லாஹ்விற்காகவும் ரசூலுக்காகவும் யுத்தம் புரியுறீங்க, நானும் அந்த ரெண்டுக்கும் தான் யுத்தம் புரிகிறேன். இதுல யார் தளபதியா இருந்தா என்ன? எனவே நாங்கள் சீராக சென்று கொண்டிருக்கக்கூடிய இதுல போய் நாம் போய் என்ன செய்யல, இடவில்ல, குறுக்கிட விரும்பவில்லை என்று சொன்னாங்க. ஹாலித் இப்னு வலீத் அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எதனால தன்னை நீக்கினாங்கிறது தெரியும். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு மக்களுக்கு மத்தியிலே ஹாலித் இப்னு வலீத் எங்கு சென்றாலும் அவர்களுக்கு வெற்றி கிடைக்குங்கிற மாதிரி மக்கள்கிட்ட பேச்சு இருந்துச்சு. அல்லாஹ் வெற்றி தந்தான் என்பதாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர ஒரு தனி மனிதனுக்கு அது போகக்கூடாது. இஸ்லாம் வெற்றி பெற்றது என்ற நோக்கக்காக வேண்டி அவர்கள் என்ன செய்தாங்க, ஹாலித் இப்னு வலீதை, ஹாலித் இப்னு வலீத் அவர்களை குறை கண்டு அவர்கள் நிற்கவில்லை. இமானிய உணர்வை மக்களுக்கு மத்தியிலே பதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் நிறைய புரட்சிகள் செய்திருக்காங்க உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இதே அதன் பின்பு நடந்த மஸ்ஜித் நக்சாவினுடைய வெற்றியில் அபி உபைதா ரலியல்லாஹு அவர்கள் கவர்னராக இருக்கின்றார்கள். மஸ்ஜித் நக்சா கைப்பற்றப்பட்டது. உமர் ரலியல்லாஹு தஆலாவிடம் சாவியை ஒப்படைத்தார்கள். கடைசியில் ஒரு விஷயத்தை தெரிந்ததுதான், கடைசியில் ஒரு விஷயத்தை கவனி சொல்ல வருகின்றேன். அமவாஸ் என்ற ஊர் அங்குதான் ஒரு மாபெரும் காலரா பரவ ஆரம்பிச்சு. இப்போ அந்த ஷாமுக்கு கவர்னராக அபி உபைதா இருக்கிறான். காலராவில் கொரோனாவை எல்லாம் தூக்கி முழங்கக்கூடிய அளவிற்கு ஒவ்வொரு நாளும் பல்நூறு சஹாபிகள் வஃபாத் ஆகிறாங்க. ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான சஹாபிகள். இப்படி இருக்கும் பொழுது மதீனாவே அபி உபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மதீனாவுக்கு வந்துடட்டும், காலரா அவங்களை தொற்றக்கூடாத, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அவர்களுக்கு கடிதம் எழுதுறாங்க, நீங்க புறப்பட்டு வந்துருங்க, மதீனாவுக்கு வந்துருங்க. அபி உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, நான் இங்கு மக்களுக்கு பொறுப்பாளராக நான் இருக்கிறேன், அவங்களுக்கு ஒரு ஆபத்துன்னு ஒன்ன நான் அதை விட்டுட்டு நான் மட்டும் தப்பிச்சுட்டு வருவதற்கு நான் விரும்பவில்லை என்று பதில் கிடைத்தவுடன் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, அபி உபைதா மரணத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்ன மாதிரியே அதே அமவாஸ் என்ற அந்த காலராவுக்கு பேரே அமவாஸ்னு வச்சாங்க. அந்த ஊர்ல இருந்து புறப்பட்டதுனால் அந்த இதிலேயே அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்வார்கள், நான் எதற்கும் ஆசைப்பட்டதில்லை, ரெண்டு விஷயத்துக்கு நான் ஆசைப்பட்டேன். எந்த விஷயம் என்றால், ஹைபர் யுத்தத்திலே பல நாட்கள் நீடித்தது முற்றுகை. யூதர்கள் எல்லாம் போய் என்ன செஞ்சாங்கன்னா ஒரு பெரிய மாபெரும் கோட்டையில போய், அந்த கோட்டையில ஏற்கனவே உணவு போன்றவைகள் எல்லாம் அவங்க தங்கி ஏரியம் பண்ணி வச்சிருக்காங்க, அதுல போய் இருந்து கோட்டை கதவை பூட்டிட்டாங்க. எனவே முற்றுகை நீடித்தது. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை நான் ஒருவரிடம் கோடியே கொடுப்பேன், அல்லாஹ்வும் அவரை பொருந்திக் கொண்டார், அவரும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார், அவரின் மூலமாக வெற்றி கிடைக்கும் என்று சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறாங்க, அந்த ஆளா நான் இறக்க கூடாதா? ஏன் தலைமைத்துவத்துக்காக இல்லை, அல்லாஹ் பொருந்திக் கொண்ட ஆளுன்னு சொல்லிட்டாங்கல்ல, அந்த ஆளா நான் இருக்கணுமே, அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெற்ற ஆளா நான் ஆகிய வேண்டுமே என்று நான் ஆசைப்பட்டேன். இரண்டாவது அவங்க இப்ப சொல்லுவாங்க, எனக்கு ஒரு ஊடு பெரிய வீடு வேணும், அந்த வீடு நிறைய அபி உபைதாவாக நிறைஞ்சிருக்கணும், அப்படிப்பட்ட ஆள் எனக்கு வேணும்னு. அபி உபைதா இறை பொருத்தத்திற்காகவே வாழ்ந்து இறை பொருத்தத்திற்காகவே என்ன செஞ்சாங்க, சொத்து நோய், காலரா இந்த மாதிரியானவைகளில் இறந்து போனவர்கள் ஷஹீதுடைய மர்த்தபா தான், அது சந்தேகம் கிடையாது. எனவே வருவானும் மினல்லாஹி அக்பர், நாம் எந்த ஒரு நன்மையான காரியத்தை செய்தாலும் அல்லாஹின் முகத்திற்காகவும் அல்லாஹிற்காகவும் நாம் அதை செய்வோம். அந்த உணர்வோடு நாம் சொல்வோம், பழம் அன்னஹு அஃதலு திக்ர், லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ்,
ஆ